ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் வினாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான உலகின் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் கீழ்கண்ட எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான உலகின் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் கீழ்கண்ட எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது எந்த நகரம் ப இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்குன்னா கோபன் ஹேகன் அதாவது டென்மார்க் நாட்டின் தலை தலைநகரமாக இருக்கக்கூடிய கோபன் ஹேகன் நகரம் தான் இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கு தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் தி எக்கனமிஸ்ட் இன்டெலிஜென்ட் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் இவங்க தான் இந்த வடத்துக்கான சேவ் சிட்டிஸ் இண்டெக்ஸ்வெண்டி ஒன் இந்த பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க இதில் உலகின் மிகவும் பாதுகாப்பான நகரமாக இந்த கோபன் ஹேகன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது இடத்துல கனடாவில் இருக்கக்கூடிய டொரண்டோ மூன்றாவது இடத்துல சிங்கப்பூர் அடுத்தடுத்த இடங்களில் பிடித்திருக்காங்க சரிங்களா இதில் முதல் ஐம்பது இடங்களே சரிங்களா முதல் ஐம்பது இடங்களில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு இரண்டு நகரங்கள் இடம் பிடித்திருக்கு ஸோ அது என்னென்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி எட்டாவது இடத்துல டெல்லியும் ஐம்பதாவது இடத்துல மும்பையும் இடம் பிடிச்சிருக்கு ஸோ முதலிடம் எதுன்னு பார்த்துக்கோங்க டென்மார்க்கில் இருக்கக்கூடிய கோபன் ஹேகனோ அதே போல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி நாற்பத்தி எட்டாவது இடத்துலையும் மும்பை ஐம்பதாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க சமீபத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்துள்ளார் சமீபத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்துள்ளார் ஸோ எத்தனை பேர்னா ஒரு ஒன்பது நீதிபதிகளை நம்ம அண்மையிலேயே சில தினங்களுக்கு முன்னர் பார்த்துருப்போம் ஸோ இதற்கான ஒரு பரிந்துரையை கொலிஜியம் குழு கொடுத்துருந்தாங்க மத்திய அரசிடம் ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்திருக்காங்க ஸோ ஒரு மூன்று பெண் நீதிபதிகள் உட்பட ஒரு ஒன்பது நீதிபதிகளும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்திருக்காரு இந்திய குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ஸோ நேற்றைய தினம் தான் இதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது ஸோ நம்மளுக்கு தெரியும் உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரப்பூர்வ நிர்ணயிக்கப்பட்ட நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கை வந்து முப்பத்தி நான்கு ஸோ இந்த நியமன முன்னர் நான்கு தான் இருந்தது ஓகேங்களா சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது நீதிபதிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு சோ தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை முப்பத்தி மூணாக உயர்ந்திருக்கு ஓகேங்களா சோ இதுல அந்த மூன்று பெண் நீதிபதிகள் சொன்னோம்லையா சோ அவங்களுடைய பெயர் பொழுது நாகரத்னா ஹீமா கோலி கெலாயம் திரிவேதி அப்படின்ட்டு சொல்லலாம் இதில் மிக முக்கியமான நீதிபதி பெண் நீதிபதி யாருன்னா இந்த நாகரத்னா ஸோ இவங்களை பற்றி நம்ம அன்பையிலே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆமாங்க கர்நாடக மாநிலத்தின் உயர்நீதி அதாவது கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் ஓகேங்களா கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி தான் இவங்க ஸோ இவங்க வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சரிங்களா ஸோ இந்த தினத்தில் வந்து நாட்டின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு பெருமளவு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது அந்த தருணத்தில் நியமிக்கப்பட்டாலும் ஒரு மாதமே இவங்க அந்த பதவியில் இருப்பாங்க அப்படின்ட்டு தெரிவித்திருக்காங்க ஸோ இந்த பெண்மணியோட இந்த பெண் நீதிபதியோட பெயரை பார்த்துக்கோங்க நாகரத்னா அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது இன்னொரு நபரை இந்த இடத்துல பார்க்கலாம் அவருடைய பெயர் என்னென்னா எம் எம் சுந்தரேஷ் ஸோ இவர் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவருடைய பெயரும் பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்யப்பட்டது தற்சமயம் உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து நியமனம் செய்திருக்காங்க ஓகேங்களா ஸோ தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த எம்எம் எம் சுந்தரேஷ் தமிழகத்தில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வில் எங்கு தந்தத்தாலான பகடை கண்டெடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வில் எங்கு தந்தத்தாலான பகடை கண்டெடுக்கப்பட்டுள்ளது எந்த பகுதினாம் கீழடி ஆமாங்க தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகே நம்மளுக்கு தெரியும் சில பகுதிகளில் ஏழாம் கட்ட அகலாய்வு பணி பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதில் இந்த கீழடி பகுதியில் பழங்காலத்தில் பொழுதுபோக்கு விளையாட்டாக கருதக்கூடிய இந்த பகடை அதாவது தந்தத்தாலான ஒரு பகடை வந்து கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதோடைய அளவுகள்லாம் பார்க்கும் பொழுது நான்கு புறமும் சரிங்களா நான்கு புறமும் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுகளாக இருக்குது அதே போல் இவ் இதோடைய எடை நான்கு கிராமமாக இருக்குது சரிங்களா ஸோ பழங்கால மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டாக இருந்திருக்க கூடாது திருவண்ணாமலையில் உள்ள அரசு கலை கல்லூரிக்கு யாருடைய பெயர் வைக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார் தமிழகத்தின் திருவண்ணாமலையில் உள்ள அரசு கலை கல்லூரிக்கு யாருடைய பெயர் வைக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார் யாருடைய பெயர் வைக்கப்பட இருக்குன்னா கருணாநிதி நம்ம தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வரான கருணாநிதி இவருடைய பெயர் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அரசு கலைக்கல்லூரி இருக்குது ஆல்ரெடி இவருடைய பெயர் தான் கலை கலைக்கல்லூரிக்கு இருந்தது ஸோ அண்மையில் நீக்கி இருப்பாங்க போல் ஸோ மீண்டும் இவருடைய பெயர் வைக்கப்படும் விதமாக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி அண்மையில் சட்டப்பேரவையில் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு ஸோ நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர் உத்தரவின் அடிப்படையில் இது வந்து கொண்டு வரப்படும் மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் இடையே இயக்கப்படும் மலை ரயிலுக்கு கீழ்கண்ட எந்த எரிபொருள் மூலமாக இயங்கக்கூடிய நீராவி எஞ்சின் முதன்முறையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் இடையே இயக்கப்படும் மலை ரயிலுக்கு கீழ்கண்ட எந்த பொருள் மூலமாக இயங்கக்கூடிய நீராவி எஞ்சின் முதன்முறையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த எரிபொருள்னா நிலக்கரி ஆமாங்க ஸோ இந்த கோவையில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் இருந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகை சரிங்களா ஸோ இதற்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு மலை ரயில் வந்து இயக்கப்பட்டு வருகிறது ஸோ இதில் நிலக்கரி மூலமாக ஓகேங்களா நிலக்கரியை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே இயங்கக்கூடிய வகையில் நீராவி என்ஜின் பார்த்திங்கன்னா முதன்முறையாக உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அதோடைய என்ஜின் வந்திங்கன்னா அதோடைய பாகங்கள் பல்வேறு அனைத்து பாகங்களையும் நம்முடைய இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கும் தெரிவித்திருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லோக்கலி மேடு அதாவது இண்டிஜினஸ் கோல் ஸ்டீம் என்ஜினாக இது வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ எந்தருக்கு இடைப்பட்ட பகுதியில் இயக்கப்படுகிறதுனா மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை ஸோ நேற்றைய தினம் இதை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க இதை யார் இந்த இன்ஜினை யார் உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னா திருச்சி பொன்மலை ரயில்வே பனிமனை திருச்சி பொன்மலை ரயில்வே பனிமனை கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பு அந்த செலவில் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க மேலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப இந்த என்ஜின் வந்து எக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஜீரோ இந்த தொழில்நுட்ப அடிப்படையில் இந்த நீராவி என்ஜின் முதன்முறையாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியா கீழ்கண்ட எந்த அண்டை நாட்டிற்கு மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளது இந்தியா கீழ்கண்ட எந்த அண்டைய நாட்டிற்கு மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளது ஸோ எந்த நாட்டிற்கு வழங்கியிருக்காங்கன்னா நேபாளம் ஆமாங்க நம்முடைய இந்திய நாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேபாளத்தில் குறிப்பாக காக்மடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் பிபி கொய்ராலான்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ அறிவியல் நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தில் தான் மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்தை வந்து அமைத்திருக்காங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இது அண்மையில் வந்து நேபாளத்திற்கான இந்திய தூதராக இருக்கக்கூடிய வினை மோகன் வாத்ரா வினை மோகன் குவாத்ரா இவர் வந்து அந்த நாட்டிடம் பார்த்தீங்கன்னா நன்கொடையாக அதாவது வழங்கியிருக்காரு அப்படின்ட்டு தெரிவித்திருக்காங்க ஸோ ஒரு நிமிடத்திற்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது லிட்டர் மருத்துவ ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய நிலையமாக இதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்தியாவில் மல்யுத்த விளையாட்டை மேம்படுத்த கீழ்கண்ட எந்த மாநில அரசு ரூபாய் நூத்தி எழுபது கோடி முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது இந்தியாவில் மல்யுத்த விளையாட்டை மேம்படுத்த கீழ்கண்ட எந்த மாநில அரசு ரூபாய் நூத்தி எழுபது கோடி முதலீடு செய்ய முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது ஸோ எந்த மாநில அரசு இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஆமாங்க உத்தரப்பிரதேசோட முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஸோ இவர் தான் இதற்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியாவில் மல்யுத்த விளையாட்டை வந்து மேலும் மேம்படுத்துவதற்காக வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு இந்த ஆண்டு வரைக்கும் இந்த மல்யுத்த விளையாட்டை வந்து தத்து எடுத்திருக்காங்க இதற்காக கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் விதமாக தெரிவித்திருக்காங்க ஸோ யார் அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இந்திய மல்யுத்த சங்க தலைவராக இருக்கும் பிரிஜ் பூஷன் சரண் சிங் இவர் தான் வந்து இதற்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதே போல் பெருமளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒடிசா மாநில அரசு கூட நம்முடைய இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி அணியை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதற்கு அதாவது அந்த அணிகளையும் வந்து தத்தெடுத்து சிறப்பாக வந்து கொண்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த உத்தரப்பிரதேச மாநில அரசும் இந்த மல்யுத்த விளையாட்டை மேம்படுத்துவதற்கு தத்து எடுத்திருக்காங்க ஸோ இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் சில விளையாட்டுகளை தத்து எடுத்து அதை சிறப்பாக கொண்டு போனால் நம்ம இந்திய நாடும் பார்த்தீங்கன்னா விளையாட்டில் ரொம்பவே மேம்படும் குவாட் அமைப்பு நாடுகளின் எத்தனையாவது மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி குவாம் தீவில் தொடங்கப்பட்டுள்ளது குவாட் அமைப்பு நாடுகளின் எத்தனையாவது மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி குவாம் தீவில் தொடங்கப்பட்டுள்ளது ஸோ எத்தனையாவது பயிற்சினா இது இருபத்தி ஐந்தாவது பயிற்சி ஒரு சில தினங்களுக்கு முன்னரே இந்த நிகழ்வை பார்த்துருப்போம் ஆமாங்க இந்த குவாட் அமைப்பு நாடுகளில் ஒரு நான்கு நாடுகள் இருக்குது இதில் நம்ம இந்திய நாடும் இருக்குது அதாவது இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இங்கே நான்கு நான்கு நாடுகள் அடங்கிய அமைப்பு தான் குவாட் நாடுகளோட அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த அமைப்புகளோட இருபத்தி ஐந்தாவது மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி வந்து மேற்கு பசிபிக் கடலான அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குவாம் தீவில் நேற்றைய தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நான்கு தினங்கள் வந்து இந்த பயிற்சி வந்து நடைபெறும் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம இந்திய கப்பல்களான ஐஎன்எஸ் சிவாலிக் மற்றும் ஐஎன்எஸ் கத்மத் ஸோ இந்த கப்பல்கள் எல்லாமே வந்து பங்கேற்று பங்கேற்கு ஓகேங்களா ஸோ இந்த பயிற்சியை பற்றி பார்க்கும் பொழுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு இந்த விட முதல் நம்ம இந்தியாவிற்கும் யுஎஸ்ஏ அமெரிக்காவுக்கும் இடையே வந்து தொடங்கப்பட்டது அதன் பின்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் தான் ஜப்பான் நாடு இந்த பயிற்சியில் இணைந்துக்கிட்டாங்க கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாடும் இணைந்துக்கிட்டாங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த அமைப்பில் நான்கு நாடுகள் இருக்கு இந்தவுடன் நடைபெறக்கூடிய இந்த கூட்டு கடற்படை பயிற்சி வந்து இருபத்தி ஐந்தாவது எங்கே தொடங்கப்பட்டிருக்கு குவாம் தீவுல இந்தியாவின் காசநோய் தடுப்பு கூட்டுக்குழுவின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் இந்தியாவின் காசநோய் தடுப்பு கூட்டு குழுவின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் யாருப்பா அந்த அமைச்சர்னா மன்சுக் மாண்டவியா அதாவது நம்ம மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக இருக்கும் மன்சுக் மாண்டவியா இவர்தான் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவின் காசநோய் தடுப்பு கூட்டுக்குழுவின் தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு நேற்றைய தினம் இதற்கு முன்னர் இந்த கூட்டுக்குழுவின் தலைவராக ஹர்ஷவர்தன் அவர் தான் இருந்தார் ஓகேங்களா ஸோ அதன் பின்பு இவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இவர் இந்த பதவியில் நீட்டிப்பார் அதே போல் இந்த குழுவின் துணைத் தலைவராக ஆஸ்டின் அரின்ஸ் ஆஸ்டின் அரின்ஸ் ஸோ இவர் வந்து பங்கேற்றிருக்காரு இவர் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு நமக்கு தெரிந்தது தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் இந்த காச நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கு ஒரு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதை நோக்கி தன்னுடைய பயணம் தொடரப்படும் விதமாகவும் தெரிவித்திருக்காரு புதிய வாகனங்களுக்கு கீழ்கண்ட எந்த நாள் முதல் பம்பர் டு பம்பர் முறை காப்பீடு கட்டாயமாக அமல்படுத்தப்படும் என அதாவது அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய வாகனங்களுக்கு கீழ்கண்ட எந்த நாள் முதல் பம்பர் டு பம்பர் முறை காப்பீடு கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸோ எந்த நாள் நாள் முதல்னா செப்டம்பர் ஒன்று ஸோ வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தான் புதியதாக வெளிவரக்கூடிய வாகனங்கள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் முறையிலான காப்பீடு வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து அமல்படுத்த வேண்டும் ஸோ இதன் மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த உரிமையாளர்கள் வாகனங்களின் உரிமையாளர்கள் ஓட்டுநர் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் மேலும் இந்த மூன்றாம் நபர் இல்லையா ஸோ அவங்களும் இன்சூரன்ஸ் வந்து ஏதாவது ஆபத்தின் பொழுது இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதை வந்து புதிய வாகனங்களுக்கு வாங்கும் பொழுது அதிலிருந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் இந்த காப்பீடு வந்து நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க செக் ஓப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்திய வீரர் யார் செக் ஓபன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்திய வீரர் யார் ஸோ யாரு இப்போ அந்த வீரன்னா சத்தியன் ஞானசேகரன் ஆமாங்க சத்யன் ஞானசேகரன் சொல்லக்கூடிய இந்த டேபிள் டென்னிஸ் வீரர் தான் செக் குடியரசோட தலைநகரமாக இருக்கக்கூடிய பிராக்ல பார்த்தீங்கன்னா அண்மையில் இந்த ஓப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டி வந்து நடைபெற்றது இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இவர் உக்ரைன் நாட்டை சேர்ந்த எவ்சென் பைசெப்பா எவ்சென் பைசெப்பா இந்த வீரரை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு இவருக்கு இது மூன்றாவது ஐடிடி எஃப் பட்டமாகவும் அமைந்திருக்கு மூன்றாவது ஐடிஇடி எஃப் பட்டமாகவும் அமைந்திருக்கு இதற்கு முன்னாடி இந்த வீரர் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறில் பெல்ஜியம் ஓப்பன்லேயும் சரி இரண்டாயிரத்தி பதினேழில் ஸ்பானிஷ் ஓப்பன்லையும் சரி இந்த ஐடிடிஎஃப் பட்டம் வென்றிருந்தாரு இப்போ இந்த வருட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த செக் ஓப்பன் டேபிள் டென்னிஸ்ல சாம்பியன் பட்டம் இது மூன்றாவது ஐடிடிஎஃப் பட்டமாக அமைந்திருக்கு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்காக எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தை தொடங்க உள்ளது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்காக எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேச அரசு முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் தொடங்க உள்ளது ஸோ எந்த மாநிலம் ஆறு யூனியன் பிரதேசம்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் தாங்க அன்மில சட்டப்பேரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அன்பில் மகேஷ் ஸோ இவர் தான் வந்து இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காரு என்னன்னா இந்த உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வகையில் பல்வேறு துறைகளில் குறிப்பாக இயற்பியல் இலக்கியம் மருத்துவம் பொறியியல் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆங்கில நூல்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நூல்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை அனைத்தையும் தமிழில் மொழி பெயர்க்கக்கூடிய ஒரு திட்டமாக இது வந்து தொடங்கப்படும் இதற்காக ரூபாய் இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் விதமாக தெரிவித்திருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்த உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களின் நலனுக்காக மேலும் ஒரு இரண்டு திட்டத்தை அறிவு அறிமுகப்படுத்திருக்காரு அறிவித்திருக்காரு என்னன்னா இந்த குழந்தைகளின் படைப்பாற்றலை மேம்படுத்துவதற்காக இளந்தளிர் இளந்தளிர் இலக்கிய திட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்து தொடங்கப்படும் சொல்லியிருக்காரு அடுத்தது குழந்தைகளின் எழுத்து ஆர்வத்தை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மூன்று சிறந்த எழுத்தாளர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கவிமணி விருதும் வழங்க சொல்லிருக்காரு உடன் இருபத்தி ஐயாயிரத்துக்கு ரொக் ஐயாயிரம் மதிப்புள்ள ரொக்க பரிசும் அதுபோக சான்றிதழும் வழங்கப்படும் விதமா சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ இதை தவிர ஒரு ஷார்ட் நியூஸ் கொடுத்துருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஒன்றும் இல்லைப்பா நேற்று நம்ம தமிழக சட்டப்பேரவையில் தொழில் படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு சட்ட மசோதாவை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வந்து தாக்கல் செய்திருந்தார் அதற்கு நேற்றைய தினம் ஒரு மனதாக வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதாவது நிறைவேற்ற ஓகேங்களா இதற்கு முன்னாடி நம்மளாம் பார்த்துருப்போம் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா அதே போல் அந்த தொழில் படிப்புகள்லாம் இருக்கும் இல்லையா பொறியியல் வேளாண்மை சட்டம் உள்ளிட்ட இளநிலை தொழில் படிப்புகளுக்கு அதாவது அதில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு சட்ட மசோதா நேற்றைய தினம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு யார் சட்டப்பேரவை தாக்கல் செய்திருக்காங்கன்னா தமிழக முதல்வரான மு ஸ்டாலின் அவர் வந்து நேற்று தாக்கல் செய்திருந்தார் ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமையுமானால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி